என்ன புள்ளிய விசாரிக்கணும். ஏய் புள்ளி இங்கே வாடா. என்ன சொல்லு. மங்கா பொண்ணு எடுத்துக்கோ, ரவி மச்சான் எடுத்துக்கோ, விசாரிக்கணும். பேப்பர் இருக்கா? இருந்தா கூட்டு போ. ஜானி தான் இருக்கான்ல, இவன் எதுக்கு? போ சொல்லு போ. ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறேன். நாம தப்பு பண்ணா தானே தட்டி இல்லையே கேட்கறோம். உள்ள வரலாமா சார்? வாங்க. வணக்கம் சார். உட்காருங்க. என்ன விஷயம்? சென்னியை கொஞ்சம் பார்க்கணும் சார். ஜெனி, என்னப்பா? உன்னை பார்க்க யாரோ வந்திருக்காங்கம்மா. நான் பாண்டியோட அப்பா. என்ன விஷயம்? என் பையனுக்கும் ஆசிட் மேட்டருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சார். ஏதாவது தப்பு பண்ணி மனுஷன் கிளம்பு. இல்லை சார், என் பையன் கொஞ்சம் சென்சிட்டிவான டைப் சார். அவங்க ரெண்டு பேரும் ஒரு தடவை மீட் பண்ணி பேசினாங்கன்னா நல்லாயிருக்கும் சார். யோ சார், நான் பேசுறது தப்பு தான். என் பையன் கூட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பழகிட்டேன் சார். அவன் லைஃப் எனக்கு ரொம்ப முக்கியம் சார். கொஞ்சம் புரிஞ்சுங்க ப்ளீஸ். ஆனால் நான் என் பொண்ணுக்கு அப்பா. ஐயோ, அதெல்லாம் தெரியும் சார். அவன் அவசரத்தில் ஏதாவது தப்பான முடிவு எடுத்துருவானு பயமா இருக்கு. இப்படிப்பட்ட புள்ள இருந்தா என்ன செத்தா இருந்த? சாரி சார். சார், நான் உங்கள்ட பொண்ணு கேட்டு வரல, முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. என் பையனை பத்தி பேசிட்டு போலான்னு வந்தேன். போங்க. வித்தியாசமே இல்லை. நடக்கிறதே வேற. யோ பய, அரே தீவானோ, முஜ பஹச்சானோ, கஹான் சே ஆயா மை ஹூன் கௌன். அரே தீவானோ, முஜ பஹச்சானோ, கஹான் சே ஆயா. நீ அடங்க மாட்டல்ல, நீ அடிக்க போறல. ம், சரி போ, நான் சொல்லி கொடுத்த மாதிரி இருப்போ. ஐயோ, நான் சொல்லி கொடுத்த மாதிரி என் தலைவ எம்ஜிஆர் என்ன அடிவிடும். எங்க அம்மா கூட்டு வர. கொசு வச்சு ஓட ஓட்ட சூப்பர்ரா. என்னடா சூப்பர்? நான் யாரும் தெரியுமில்ல? தெரியாது. கைய மடக்கி மூஞ்சில என்னடா இதெல்லாம்? அவனுங்கள நாக் அவுட் பண்ற இது நாக் அவுட் ஆயிடுச்சு. வயசான காலத்துல சொல்றது கேட்டா தானே. சரி, நீ வீட்டுக்கு போ, கால்ல பாக்கலாம். குட் நைட் பிரேம். அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது ஃபோன் பண்ணி கேளுங்களேன். நம்ம முட்டைக்கு ஏய், நீ உள்ள போ, உள்ள போன சொல்லல. சும்மா என்னையே திட்டுங்க. அவன் இவ்வளவு நேரம் ஆச்சு, எங்க போனா ஏதுன்னு தெரியல. எச்சத்துக்கு ஆடுங்க. என்னடா இந்த நேரத்துல? என்னடா இப்படி கேக்குற? பாண்டி அங்க வந்தானா இல்லையா? ஏய், பாண்டி மட்டும் கிடைக்கல, உன்னை கொன்றுவேன். பாண்டிய காணும்.
அம்மா போன்ல யாருக்கிட்ட அழுது பேசிக்கிட்டு இருந்த? ரெண்டு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. எனக்கு யாரு இருக்கா? நடா இருக்கும் தெரியல மச்சான். என்னப்பா ஏதாவது தகவல் கிடைச்சதா? என்னடா ஃபோன் பண்ண எடுக்கலப்பா. என்னடா ஆச்சு? நீ சும்மா இரு. ஏடா அவன் ஃபோன் எடுக்கல? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நான் பார்த்துறேன். நீங்கள் அமைதியாக இருங்க, நான் வருமா அவனை கூட்டு வரேன். கவலைப்படாதீங்க, ஃபோன் பண்ணுங்க, பார்த்து வந்துடுறேன். ஜெனி, ஜெனி, உன் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட்னு சொன்னியே, கவலைப்படாத, அவன் செத்துருவான். ஏ என்னாச்சு? உன் மேல ஆசிட் ஊத்த வந்தது ஏன் என்கிட்ட சொல்லல? எதுக்குமா பயப்படணும்? அப்பா இதே ஊர்ல ஒரு காலத்துல பொறுக்கிதான், கத்தி எடுத்த கை தான் நாட்டுக்காக துப்பாக்கியே எடுத்தது. நீ தைரியமாயிரு, அவனை விட்டுருங்க. ஏன் குட்டிமா? நான் பேசினா அவன் சரியாயிடுவான். முடியாது. சரி நான் பாத்துக்கிறேன். ஜெனி சொல்றத கேளுடா. ஜெனி, ஆமா சத்யா பார்க்க போனியாமா? ஏன் இந்த எஸ்ஐ ட்ரெஸ்ல இருக்கு பிடிக்கலையா? முதல்ல நான் சொல்றத செய்யே. இறங்கடா. ஏய் துபார், என் ஃப்ரெண்டு பாண்டிய நேற்று நைட்ல இருந்து காணோம். எனக்குமோ உங்க அப்பா மேல தான் சந்தேகமாகுது. அவன் மட்டும் நீ நைட்டு வீட்டுக்கு வரல, உன் கூட இருக்கிற ஒத்தரை கூட உயிரோடு வர மாட்டேன். வாடா போலாம். ஆசிட் ஊத்துவையா? கொளுத்துறா. கைய ஒரு நாள் கால ஒரு நாள் கொளுத்தி விட்டா எப்படி இருக்கும்? வலிக்கும்ல, வலிக்கும்ல, வலிக்கணும். நீ சீக்கிரம் சாகுறதுக்கு நான் ஒன்னும் யமன் இல்லடா. சத்யா, சத்யாடா. நிறுத்து, விட்டு. Hmm.